வணக்கம். ஐ ராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் இந்த எபிசோடில் iCloud ஷேர்டு லைப்ரரிங்கிற ஃபீச்சர்னா என்ன, அது எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் பார்க்க போகிறாங்க. iOS 16.0 ஆப்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணின ஒரு முக்கியமான ஃபீச்சர் இந்த iCloud ஷேர்டு லைப்ரரி அப்படிங்கிறது. நீங்கள் iCloud ஃபோட்டோஸ் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த வசதியை வந்து பயன்படுத்த முடியும். செட்டிங்ஸில் நம்ம ப்ரொஃபைல் செக்ஷனை விசிட் பண்ணினீங்கன்னா அதில் iCloud அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த iCloud ஃபோட்டோஸ் ஃபீச்சரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் பண்ணி பயன்படுத்த முடியும் அப்படின்னாதான் ஷேர்டு லைப்ரரியும் பயன்படுத்த முடியும். அண்ட் இந்த ஃபீச்சரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் iCloud ப்ரொஃபைல் பேஜுக்கு போகலனாலும் செட்டிங்ஸில் ஃபோட்டோ செக்ஷனில் வந்தீங்கனாலும் இங்கேயும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஷேர்டு லைப்ரரிங்கிறதுக்குண்டான ஒரு ஷார்ட்கட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை டேப் பண்ணிங்கன்னா செட்டப் பண்ணுறதுக்குண்டான விசார்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை கைட் பண்ணுவாங்க என்னென்ன வசதிகள் இதில் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ iCloud ஷேர்டு லைப்ரரி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 பேர் வரைக்கும் எதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஆப்பிள் ஐடி இருக்கிறவங்களோட பண்ணிக்க முடியும். iOS 16.1, iPadOS 16.1, TVOS 16.1, இந்த மாதிரி 16.1 அண்ட் அதுக்கு அபவ் வெர்ஷன்ஸ் இருக்கிற ஃபோன்ஸ், iPad, Apple TVs அண்ட் லேட்டஸ்ட் macOS வெர்ஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய டிவைசஸில் மட்டும்தான் நம்ம வந்து இதை பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. எந்தெந்த டிவைஸில் எல்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஸோ தட் நம்ம அப்டேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஆட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் நீங்கள் யாரை வந்து இந்த ஷேர்டு ஆல்பமோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் கேமராவில் எடுக்கிறதுலேருந்து அந்த பர்டிகுலர் ஆல்பம்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸை மற்றவங்களும் எடிட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பெர்மிஷனை வந்து கொடுப்போம். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இந்த மாதிரியெல்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடியதை வந்து இந்த மாதிரி ஷேர்டு லைப்ரரிக்குள்ளே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கலாம். ஆர் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகும்போது அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அந்த ஐடி வந்து ஆப்பிள் ஐடி தான் அப்படிங்கிறது டேர்ன் ஆன உடனே ஒரு என்னோட ஃப்ரெண்டை மட்டும் நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். அண்ட் அடுத்த ஸ்க்ரீனில் ஃபோட்டோஸ் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோஸை நீங்கள் ஷேர்டு லைப்ரரிக்கு மூவ் பண்ணுறீங்களா, இல்லை மேனுவலாக ஃபோட்டோஸை சூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கிறீங்களா, ஆர் பீப்புள் பை டேட் இந்த மாதிரி எப்படி மூவ் பண்ணுறீங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் மேனுவலி அப்படின்னு கொடுக்குறேன். பிகாஸ் நான் இனிமேல் தான் டிசைட் பண்ண போகிறேன் என்னென்ன ஃபோட்டோஸ் வந்து அந்த ஷேர்டு லைப்ரரிக்குள்ளே இருக்கணும், அந்த 5 பேர் நான் யார் ஆட் பண்ண போகிறேனோ அவங்க பார்க்கணும், எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற பெர்மிஷன்ஸ் எல்லாம் இனிமேல் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்த உடனே எனக்கு இதில் என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாம் மேனுவலாக ஆட் பண்ணணும்னு செலக்ட் பண்ண தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்க. நம்ம போட்டோ செட்டிங்ஸ்ல போனோம் அப்படின்னம்னா யார் கூட எல்லாம் ஷேர்
ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் வந்து பார்க்கலாம். அண்ட் ஷேர்டு லைப்ரரி சஜஷன்ஸ் வேணுமா இல்லை கேமரா ஃபீச்சர் வந்து அந்த டாகில் அங்கே எனேபிள் ஆகணுமா வேண்டாமாங்கிறதையும் நீங்கள் இங்கே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் இந்த லைப்ரரி இதுக்கு மேலே நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம் நினைக்கிறீங்கன்னா டெலீட் ஷேர் லைப்ரரி அப்படிங்கிற பட்டனை கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லைப்ரரி வந்து கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிரும். ஸோ ஐக்ளவுட் ஷேர் லைப்ரரியை பற்றி நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்பிள் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகங்களையும் நம்மளோட ஐரோபின் ப்ரோ ஆப்பில் ஒரு தடவை சர்ச் பண்ணி பாருங்க. கேள்வி பதில்களுக்கு நம்மளோட ஃபேஸ்புக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் குரூப்பை பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.